ஹே கைஸ் இன்னைக்கு நம்ம இந்த டிராமோட நெக்ஸ்ட் எபிசோட் பாக்கலாமா அதுக்கு முன்னாடி சேனல் யாரும் புதுசா பாக்குறீங்கன்னா மறந்துறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பிடிச்சிருக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க போயிடலாமா எபிசோட ஸ்டார்டிங்ல அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருப்பா அவங்க ஃப்ரெண்டு எல்லா உண்மையுமே அரைச்சிட்டு பாத்தியா அப்படின்ட்டு கோச்சுப்பா இவ வந்து ஆஃபீஸ் கோலிக்கு இரயின் இல்ல நான் சொன்னாலும் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பாவ என்ன இந்த டிராமா மூவில எல்லாம் வர மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்ற ஒரு பொய்ய சொல்ல போற அப்படிதானே அதெல்லாம் சினிமால மட்டும்தான் நடக்கும்னு சொல்லுவா இவ

பாக்கும் அந்த பொண்ணுகிட்ட எல்லா கதையும் சொல்லிட்டா அந்த பொண்ணு என்னது ரெண்டு பேரும் கிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆவாயிரேன் ஏ அவன் குடிச்சிருந்தான் ஜஸ்ட் ஒரு ஆக்டிங்காக கூட அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவா அந்த பொண்ணு கேட்கும் அது எப்படி அவரை மாதிரி ஒரு ஆள் போயிட்டு உங்க கூட ஆக்டிங் பண்ணணும்னு என்ன அவசியம் சம்பந்தமே இல்லாம உன்ன அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருந்ததுக்கு என்ன ரீசனா இருக்கும் எனக்கு என்னமோ அவர் உன்ன லவ் பண்ணிட்டு இருக்காரு அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சோன்னு தோணுது அப்படின்னு சொல்லுவா ஹிரேன் எனக்கு தெரியும் நான் ரொம்ப பெரிய அழகின்ட்டு பட் இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் வேற வேற சர்க்குல சேர்ந்தவங்க அவரு ரொம்ப ரிச் நான் கொஞ்சம் கொஞ்சம் பூவரு ரெண்டு பேரோட கேரக்டருமே வேற வேற அது கண்டிப்பா செட்டே ஆகாது அதுக்கு பெட்டர் இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவா அவங்க ஃப்ரெண்டு நீ இவ்வளவு ஒரு பெருமை பீத்துக்கலன்னு தெரிஞ்சு அவையாவும் நான் லவ் பண்ணப் போறான் அப்படின்னு சொல்லுவா ஹீரோயின் அது கேட்டுதே இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்ட்டு கோவப்படுவா இல்ல இல்ல அவர் கண்டிப்பா உன்னை லவ் பண்ணுவாரு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு உன் மனசுக்குள்ள அவர் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி கேப்பா இவன் எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்னும் கிடையாதுன்னு அந்த டைம் கரெக்டா ஹீரோ அவளுக்கு மெசேஜ் அனுப்புறான் நாளைக்கு ரெண்டு பேரும் வெளியில மீட் பண்ணலான்னு அதை பார்த்த உடனே சிரிக்கிறான் அந்த பொண்ணு விமன் எப்பவுமே புரிஞ்சுக்க முடியாது பிடிக்காத ஒருத்தங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பா இங்க பார்த்தா வேவே ஜாலியா உட்காந்து குடிச்சிட்டு இருப்பா அப்ப அவளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நீதான் அவளோட டிசைன் எல்லாத்தையும் திருடி ஆப்போசிட் கம்பெனிக்கு வித்தியா அப்படின்னு சொல்லி கேப்பா இவ யார் சொன்ன உங்களுக்கு இப்படி நான்லாம் நான் விக்கல நீங்க சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி நடிப்பா அவன் ஓ இதுக்கு மேலே உனக்கு நடிக்கிறதுக்கு தைரியம் கூட இருக்குதா நீயும் அவனை பேசிக்கிட்ட எல்லா மெசேஜையும் நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவளோட போனை தூக்கி போடுவான் இவ என் போனை செக் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்களா நீங்க ஆமா நான் தான் பண்ணேன் இப்போ என்ன அதுக்கு இது எல்லாமே நான் என்ன எனக்காகவா பண்ணிக்கிட்டேன் சப்போஸ் நான் அவனோட கம்பெனி ஹையர் கிரேடுக்கு கொண்டு போய் விட்டுட்டேன்னா அவன் உங்களை சிஇஓ ஆக்கிறத எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கான் நான் உங்களுக்காக தான் பண்ணிருக்கேன் உங்களுக்காக தான் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு ஓவரா கத்திட்டு இருப்பா அவன் பிடிச்சு தள்ளிவிட்டு நீ எனக்காக பண்ணடி உனக்காக நீயே பண்ணிக்கிட்டது மறுபடியும் மறுபடியும் அந்த பொண்ணோட டிசைனை திருடிட்டே இருக்க உனக்கு அசிங்கம்னே கொஞ்சம் கூட கிடையாதா வெக்கமே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேது இன் கேஸ் நான் இந்த குவின் ஃபேமிலியே கிடையாது ஒரு வைஸ் பிரசிடன்ட் கிடையாதுன்னா நீ என்ன அக்செப்ட் பண்ணிப்பியா உனக்கு எல்லா ஆசையும் அந்த பதவி மேலையும் அந்த பணத்து மேலேயும் தான் இல்ல அப்படின்னு சொல்லி கேப்பா இவ சுத்தி வளர்ச்சி நீ என்ன சொல்ல வர எனக்கு அது தான் ஆசைங்கிற ஆனா உனக்கு எது மேல ஆசை உன்னோட அந்த பழைய காதலி மேலதானே ஆசை வெக்க கேடு இதெல்லாம் ஒரு அதை மேல இப்படி நீ ஆசைப்பட்டு உனக்கு தெரியுதா உனக்கு புரியுற வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி நக்கலா பாப்பா அவன் அவ கரெக்டா சொன்னா உன்னோட சுய ரூபம் தெரியாம நான் முட்டாள்தனமா உன் பின்னாடி வந்துட்டு இருக்கேன்னு இப்ப தெரிஞ்சிருச்சுல போதும் இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாழ முடியாது டிவோர்ஸ்க்கு நான் ஏற்பாடு பண்றேன் நம்ம ரெண்டு பேர் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போவா இவ டிவோர்ஸ் அதெல்லாம் நீ நினைச்சு கூட பாக்காதுன்னு சொல்லி கத்திட்டு இருப்பா அதெல்லாம் அவன் கண்டுக்காம அங்க இருந்து போயிடுவான் மறுபடியும் ஈரன் மேலதான் கொல வெறி ஆகுறா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் நீ நான் உன்னை போனா போதுன்னு விட்டு கொடுக்குற ஒவ்வொரு நிமிஷமும் நான் தான் பாதிக்கப்படுறேன் நான் யாருங்கிறத உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஈரன் சொல்லி கொடுத்த மாதிரி அவன் மேல கொல இருக்கா ஹீரோ ஒரு பக்கம் செம்மையா ரெடி கையில ஒரு அழகான பொக்கை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றான் பார்த்தா ஆப்போசிட்ல இருக்கிறது இவனோட அந்த செக்ரட்டரி தான் ரெண்டு பேரும் ட்ரையல் எடுத்துட்டு இருக்காங்களாம் அவர் பர்ஃபெக்ட் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணினா எந்த பொண்ணா இருந்தாலும் இம்ப்ரஸ் ஆயிடுவா அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருப்பாரு ஹீரோ எல்லாமே ரெடியான்னு கேட்டதுக்கு ஹெலிகாப்டர்லேருந்து பூ தூர அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இவன் அனிமூன் போகிறதுக்கு கூட இடத்த புக் பண்ணி வச்சிருக்காங்களாம் ஈரோ ஒரு பக்கம் நர்வஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஈரோயினும் சந்தோஷமா வீட்டிலேருந்து ரெடியாகி வருவா அப்போ அவளோட எக்ஸ் கால் பண்ணுறான் இவன் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு இருக்கான் அவன் மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணவே சரி ஓகே நான் பண்ணி இப்போ உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேப்பா இல்ல நீ வீட்டில் இருக்க அடிவாடுவோ நான் உன்னை பாக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கேன் உன்னை நேரில் பார்த்து நான் சாரி கேட்கணும் ஏன்னா வெய் வெய் தான் உன்னோட டிசைன்ஸை திருடி அங்கே வித்துருக்கா ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் இவன் இல்ல அதெல்லாம் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை ஒன்றும் பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லுவா இல்ல நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் நீ எனக்கு எவ்ளோ வார்னிங் கொடுத்த நான் அதெல்லாம் மதிக்காம பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அதுக்கு நான் உன நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு இவன் சொல்லுவான் ஹீரோயின் இங்க பாரு நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாத அளவுக்கு நான் உன்ன மறந்துட்டேன் இப்ப தேவையில்லாம வந்துட்டு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படி அப்படின்னு பேசிட்டு என் பக்கம் வர வேலை வச்சுக்காது இனிமே என்ன கான்டாக்ட் பண்ற வேலையை நீ வச்சுக்காது உன்னோட டிஸ்டன்ஸ்லயே இரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி விட்டுருவா ஹீரோயின் வர வழியில வர எவனோ ஒருத்த மாஸ்க் போட்டுட்டு கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயின் ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பதிலடிச்சுட்டு அங்க இருந்து ஓடுவா பார்த்தா நடு வழியிலேயே நின்னுட்டா அந்த கார் பயங்கர பயங்கர ஸ்பீடா இவ்வளவு இடிக்கிற மாதிரி வருது இடிச்சு தூக்கி வேண்டிய செகண்ட் கரெக்டா இவளோட எக்ஸ் பாய் வந்து அவளை தள்ளி விட்டுட்டு இவன் அந்த கார் முன்னாடி விழுந்துடுறான் இவன் அடிச்சு தூக்கி போட்டுடுது இவ போயிட்டு அவனை பாக்குறா அதுக்குள்ள அந்த கார் அங்க இருந்து போயிடுச்சு இவன் ஒரு பக்கம் ரத்த வெள்ளத்துல கிடக்கான் ஈ ரெய்னா ஈவன உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன்னு ஃபோன் எடுப்பான் அவன் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை மட்டும் கேளுனவே இவ கிட்ட போய் கவனிக்கிறா அவன் நான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் நான் இப்ப ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறான் அவன் மயங்கிட்டானா செத்துட்டானான்னு தெரியல இவ பதிரி அடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான் ஈ ஒரு வழியா கஷ்டப்பட்டு அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிட்டா இவன் மட்டும் அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்ப பார்த்தா தாய் கிழவியும் வேவையும் அங்க வந்துடுறாங்க என்ன என் பிள்ளைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டே கேப்பாங்க ஈரேன் பதில் சொல்ல வரதுக்குள்ள அங்க டாக்டர் வந்துருவாங்க டாக்டர் என்ன என் பிள்ளைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்பாங்க டாக்டர் இல்ல அவருக்கு வந்து நிறைய பிராக்சர் ஆகிட்டு அது மட்டும் இல்லாம தலையில பலமா அடிபட்டு இருக்கு அவர் கோமால இருக்காரு மேபி அவருக்கு நாளைக்கு மொழி போறலாம் நாளைக்கு வரலாம் இல்லன்னா வராமலே கூட போகலாம் எதுவும் நாங்க உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க வேவே டாக்டர் அப்ப சப்போஸ் அவர் பர்மனண்டா மொழிப்பே தட்டாம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களான்னு அதுக்கு ஆமான்னு சொன்னோட உடனே ரெண்டு பேரும் பயங்கரமா அழுகிறாங்க ஹீரோயின பாத்துட்டு எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம் சும்மா விட மாட்டேன்னு வேவே அடிக்கலாம்னு வருவா அந்த டைம் கரெக்டா ஹீரோ அவங்க வந்துருவான் அவன் தான் வந்து நீ ஓகேவா அப்படின்னு கேக்குறான் இவ இல்லன்னு மட்டும் தலையாட்டுவே அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போறான் போகும்போது ஹீரோயின் இன் கேஸ் நான் மட்டும் அவனோட போன் கட் பண்ணாம நான் அவங்க பேசுறேன்னு சொல்லியிருந்தா அவனுக்கு இப்படி நடந்திருக்காதுல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவா ஹீரோ இல்ல நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க இது ஒரு விபத்து அது யாரும் நிர்ணயம் பண்ணி நடக்கிறது கிடையாதுல இல்ல அப்படின்னு சொல்லுவா ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பா அந்த ஆளு மாஸ்க் போட்டுட்டு இருந்தது எல்லாத்தையும் ஹீரோயின் பாத்துட்டா ஹீரோ கட்டிப்பிடிக்கலான்னு வருவா பிடிச்சு தள்ளி

இவர் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஹையர் ஆக வேண்டியவர் பட் ஆனா அந்த பொசிஷன் அவருக்கு கிடைக்க விடாம பண்றதும் இந்த டுவாடுவாடா அவரை டிரான்ஸ்பர் வேற பண்ணிட்டாங்க இந்த இடத்துல இருந்து இது எந்த உண்மையுமே உங்ககிட்ட சொல்லாம அவர் மறைச்சு வச்சிட்டு இருக்காரு நீங்க இதெல்லாம் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் பட் இங்க பாருங்க லாஸ்ட் அவர் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காருன்னு அவதான் கால் பண்ணி இவரை கூப்பிட்டு இருக்கா பிளான் பண்ணி அவர் இந்த மாதிரி கொலை பண்ண பாத்திருக்கா ஒரு பக்கம் அங்குல வச்சிருக்கா இன்னொரு பக்கம் உங்க பிள்ளைய வச்சிருக்கா அவ மோசமான அவளை நம்ம ரெண்டு பேர் சும்மாவே விடக்கூடாதுமா நம்ம தான் பழி வாங்கணும் உங்க பிள்ளைக்காக இதெல்லாம் நம்ம பண்ணியாகணும்னு சொல்லிட்டு இருப்பா அவங்க மாமியா ஒரு பேக்கு சரி சரி உண்மையா நம்ம பழி வாங்கிடலாம் அவள நான் சும்மாவே விட மாட்டேன் விடமாட்டேன் பிள்ளை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் சபதம் எடுத்துட்டு இருப்பாங்க எவ்வளவு இருக்கு இந்த வேவே ஹீரோ ஈரோயின சமாதானப்படுத்திட்டு இருக்கா ஈரோன் எங்க லூசா இப்போ நான் ஏன் போய் சொல்ல போறேன் சொல்லிட்டு இருக்கேன் அது ஒண்ணும் விபத்து கிடையாது அது பண்ணி பண்ணது அதுக்கான ஆதாரத்தை தான் நம்ம ரெடி இருப்பா ஹீரோ சரி இப்ப அதெல்லாம் யோசிக்காம தண்ணி குடி அப்படின்னு சொல்லி தண்ணி குடுப்பான் அந்த அசிஸ்டன்ட் அதுக்குள்ள தண்ணியை பிடிங்கி குடிச்சிட்டு ஆமா இது எல்லாமே ஒரு பிளான் மர்டர் தான் ஏன்னா இந்த ஏரியாவுல இருக்க அத்தனை சிசிடிவி கேமராவும் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னது ஷாக் ஷாக்காவுது என்னது எல்லாமே உடைக்கப்பட்டிருக்காது அப்படின்னதுக்கு எல்லா ஆதாரத்தையுமே அவங்க டிஸ்ட்ராய் பண்ணதா பாத்துருக்காங்க அதனால தான் எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு இப்போ வேற வழி தான் யோசிச்சு ஆகணும்னு சரி அந்த காரோட நம்பர் பிளேட் பாத்தீங்களா அந்த நம்பர் சொன்னே அதை செக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி அந்த காருமே பேக் இந்த மாதிரி சம்பவத்துக்கு எல்லாம் திருட்டு கார் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கார் தான் அதுவுமா இப்ப வேற எதனா வழிதான் யோசிச்சு ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னு இறை இல்ல நான் இதை சும்மாவே விட மாட்டேன் கண்டிப்பா நான் இதுக்கான ஒரு தீர்வை கண்டே ஆவான் அப்படின்னு சொல்லுவா ஹீரோ நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் இதுக்கும் கவலைப்படாதேன்னு சொல்லுவான் இப்போ ஒருத்த கார்ல ஹீரோயின் இடிக்க வந்தான் இல்லையா அவன் வேவைக்கு கால் பண்ணி காசு கேட்கிறான் வேவை தப்பான ஆளை இடிச்சதும் இல்லாம உனக்கு காசு வேற கேக்குதா நான் தான் ஆல்ரெடி உனக்கு கொஞ்சம் காசு கொடுத்த நீ தப்பான இடிச்சதுக்கு அந்த காசு காசு போதும் உனக்கு இதுக்கு என்கிட்ட நான் நான் அப்படின்னு சொல்லி அவனையும் அவன் ரிப்போர்ட் ரிப்போர்ட் பண்ணுவேன்னு பண்ண சொல்ற போதும்னா இதுதான் என்னோட நேம் அப்படின்னு சொல்லி சண்டாலி ஈரனோட நேம் சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான்ல தான் இருக்கா ஈரேன் பெரிய பிரச்சனைல மாட்ட போறான்னு மட்டும் தெரியுது அடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் பாய்